இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2013ல ரிலீஸ் ஆன ஸ்னோ பியர்சர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நானும் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை பார்த்திருப்பேன். பட் கடந்த சில நாட்களாக சும்மாவே கிடந்ததுனால வேற வழி இல்லாம இந்த படத்தை ஏன் மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு தோணி நான் மறுபடியும் பார்த்து பிடிச்சி போய் ஒரு ரீகாலுக்காக இங்க பேச வந்துட்டேன். இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு ட்ரெயின்ல வாழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த ஏழை பணக்காரன்ற ஏற்றத்தாழ்வு, ஏழைய எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் சொல்லி அவங்க படுற பாடு, ஆனா அவங்க படுற அந்த பாட்டை அடுக்கி ஒடுக்கி மறுபடியும் கீழே வச்சுக்கிறதுக்காக இந்த பணக்காரங்க பண்ற மக்கள் தொகை பெருக்கம், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சுட சுட வேகமா பாத்திரலாம். அதெல்லாம் தாண்டி இந்த படம் பாத்தீங்கன்னா முழுசா 2 மணி நேர படம். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு கதை இருக்கும், கரெக்டா? அதை விடுங்க. அதை தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் கதை வருங்க. அந்த ஒரு நிமிஷ கதை இந்த 2 மணி நேர கதையை விட சூப்பரா இருக்கும். ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி விசுவல்ஸ், காட்சிகள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஹீரோ அந்த பிளாஷ்பேக் குட்டி கதையை சொல்ற மாதிரி மட்டும் இருக்கும். அது அவ்வளவு அருமையா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்காம போனா கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில இருக்கிற அந்த ஒரு நிமிஷம் கதைக்கு நீங்க ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஊர்ல இப்ப இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல் வேலை பார்ப்பேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பேன். ஆனா இந்த படம் எடுத்த இந்த காலகட்டத்தில் கிளைமேட் இன்ஜினியரிங் அப்படின்னு இப்ப புதுசா வந்திருக்குங்க. சுத்தி இருக்கிற கிளைமேட் இருக்கு பாத்தீங்களா, தர்ப்ப வெப்ப சூழல், அந்த சூழலையே இன்ஜினியரிங் பண்ணி மாத்திர ரேஞ்சுக்கு அட்வான்ஸ்டா டெக்னாலஜி வளர்ந்து நிக்குது. அந்த கிளைமேட் இன்ஜினியரிங்ல உலகத்தோட வெப்பமயமாதலை குறைக்கிறதுக்காக ஏதோ பண்ண போய் அது பேக் ஃபயர் ஆகி சைனா ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ண போய் வைரஸ் வெளியே விட்டான்ல, கொரோனா இப்ப உலகத்தையே ஆட்டி படைக்கிறது பாத்தீங்களா. அந்த மாதிரி இவங்க கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது பேக் ஃபயர் ஆகி உலகமே பயங்கர குளிரா போயிடுச்சு. வெப்பத்தை குறைக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப ஓவரா குறைச்சு விட்டான், உலகமே ஃப்ரீஸ் ஆகி உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களுமே செத்து போகுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் சைடில் இன்னொரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அது உலகத்தையே ஒரே ட்ராக்ல கொண்டு வர மாதிரி ஒரு தண்டவாளத்தை உலகம் முழுக்க சுத்தி போடணும். அந்த தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயின் முழுக்க சுத்தி வரணும். இந்த உலகத்தை சுத்தி வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 வருஷத்தை இந்த ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணீங்கன்னா உலகம் முழுக்க சுத்திட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல கடைசி நேரத்தில் உலகமே அப்படியே குளிராயி செத்து போற நேரத்தில் தப்பிச்சுனும் பிழைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் முண்டி அடிச்சு அந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. ட்ரெயின்ல முன்னாடி வசதியானவங்க கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து சீட்டை பிடிச்சி ட்ரெயின்ல முன்னாடி செட்டில் ஆயிடுறாங்க. ட்ரெயினுக்கு பின்பக்கத்தில் ஏழை பாலகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உசுரை காப்பாற்றுறதுக்காக முண்டி போட்டு ஏறுறாங்க. பயங்கர நெரிசல், பல போராட்டத்துக்கு அப்புறம் ஏழைகளும் பின்னாடி ஏறிடுறாங்க. ஸோ முன்னாடி பணக்காரங்க, பின்னாடி ஏழைங்க. ஏழைங்க முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி நடுவில் செக்யூரிட்டி. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ட்ரெயினை உருவாக்குன இந்த ட்ரெயினோட முதலாளி அவர் தான் முன்னாடி இன்ஜின் ரூம்ல இருப்பாப்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல படத்தோட கதை ஆரம்பமாகுது. அந்த ஏழை பாலகளை காமிக்கிறாங்க, செக்யூரிட்டி வரா, எல்லா பேரையும் 1, 2, 3, 4 எண்ணும் போது வரிசையா உட்காரணுமா, அப்பதான் பின்னாடி ஏதாவது ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா, நம்மள தாக்க வருவாங்களா அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படி எல்லாரையும் உட்கார சொல்லும் போது ஒருத்த மட்டும் சிங்க மாதிரி நிக்கிறாங்க. டேய் உனத்தாண்டா உட்காரா அப்படின்னு சொல்ல அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி சிங்க இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு கூட பிறக்காத தம்பி மாதிரி இங்க இருக்கிற எல்லா பேர்லயும் அவன் மேல மட்டும் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ரா அக்ரஷன் இருக்கும். சோ ஹீரோட தம்பின்னு வச்சுக்கோங்க, கூட பிறக்காத ஏதோ ஒரு அனாத பையன், இவன் கொஞ்சம் அக்கறையா எடுத்து வளர்க்கிறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ உட்காராங்க. இப்ப எதுக்கு இந்த செக்யூரிட்டிங்க வந்திருக்காங்கன்னா, இங்க இருக்கிற ஏழை பாலைகள்ல யாருக்காவது வயலின் வாசிக்க தெரியுமா அப்படின்னு விசாரிக்க வந்திருக்கானுங்க. ஒரு ஆள் வேலைக்கு வேணுமா, விசாரிச்சதுல ஒரு வயசானவங்க ஒரு கிழவன் கிளவி இருக்காங்க, எங்களுக்கு நல்ல வயலின் வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே செக்யூரிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆள் தான் வேலைக்கு வேணும், அதனால நீ மட்டும் வா அப்படின்னு அந்த ஆம்பளை கூப்பிட, இல்ல இல்ல என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன், வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தெரியாது. இந்த ஏழை பாலக வாழ்றாங்க, 3 வேளையும் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. பால், முட்டை, வெஜ், நான்வெஜ் எதுவும் கிடையாது. இவங்களுக்கு வர்ற அந்த சாப்பாட்டுல அந்த கட்டியில ஏதோ ஒரு கட்டிக்குள்ள மாத்திர மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ ஹீரோட தம்பி ரெண்டு பேரும் வந்து அவங்க கிட்ட ஒரு நெகோசியேஷன் பண்றாங்க. தம்பி உனக்கு 2 கட்டி தரேன், எனக்கு அந்த கட்டி தரையா அப்படின்னு அப்படி இப்படின்னு கேட்க அவன் முடியாது, எனக்கு இந்த கட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க அப்புறம் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த கட்டியை வாங்கி கட் பண்ணி உள்ள இருக்கிற ஒரு மாத்திரையை எடுக்கிறானுங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பேர் இருக்குங்க, நாம் கூங் முன் ஷூ அப்படின்னு ஏதோ ஒரு கொரியன் பேர். இந்த மாத்திரை அனுப்புறது யாருன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பணக்காரங்களுக்கு சேவை செய்யக்கூடிய யாரோ ஒரு ஆள். அவன் இந்த ஏழை பாலகர்களுக்கு ஒரு இன்ஃபார்மண்டா ஒத்து வேலை பாக்குறான். அப்பப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரிதான் இப்போ ஒரு கொரியன் காரனோட பேர் வந்திருக்கு. அப்போ இவனை நீங்க கண்டுபிடிச்சு அவனோட ஹெல்ப் எடுத்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கொரியன் காரனோட ஹெல்ப் இருந்தா நம்மளால தப்பிக்க முடியுமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு பக்கத்திலே ஒரு வழிகாட்டி, ஒரு பெரிய மனுஷன் இருப்பாப்ல, அவருக்கு ஒரு கை இருக்காதுங்க பாவம். எக்ஸ்மேன் படத்துல அவரை நீங்க பாத்துருக்கலாம். அவர் தான் இந்த ஏழை கூட்டங்கள் எல்லா பேருக்கும் இந்த கூட்டத்துக்கும் தலைவர்.
அவர் சொல்றத இந்த ஒட்டுமொத்த ஏல கூட்டமும் கேட்கும். இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு பின்னாடி ஒரு லோகோ இருக்கு பாருங்க, W போட்டு, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். இந்த ட்ரெயினை உருவாக்குன அந்த முதலாளியோட ஞாபகார்த்தமா அவரோட பேரோட முத எழுத்த இனிஷியலா வச்சு இந்த மாதிரி அங்கங்க லோகோ இருக்கும். இந்த ட்ரெயினை உருவாக்குனவங்களோட லோகோ. இந்த ஏலபாலையெல்லாம் எப்படியாவது இங்க இருந்து முன்னேறி முன்னோக்கி போகணும், ட்ரெயினோட என்ஜினை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த முதலாளியை பிடிச்சி நிப்பாட்டி நாக்கா புடுங்கிற மாதிரி, எங்களுக்கு மட்டும் ஏன்டா இந்த பக்கத்துல இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை, உங்களுக்கு மட்டும் அந்த பக்கத்துல நல்ல வசதியான வாழ்க்கை, எல்லா பேருக்கும் ஒரே தரமான வாழ்க்கை ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்கணும். பத்தாவதுக்கு இந்த ஏலபாலைகளோட மக்கள் தொகை எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. மக்கள் தொகை ஏற்றக்கேத்த மாதிரி அந்த ட்ரெயினோட சைஸ் பெருசாகமா என்ன, ட்ரெயினோட சைஸ் அதே சைஸ் தான், ஆனா மக்கள் நடக்க கூட முடியாத ரேஞ்சுக்கு ஜனத்தொகை பெருத்து போய் கிடக்கு. அதனால இன்னும் ஒன்னு ரெண்டு டிராக் முன்னோக்கி போகணும், கைப்பற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனும் தம்பியும் தான் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். நான் அடுத்த நாள் காலையில திடீர்னு என்ஜின் ரூம்ல வேலை பாக்குற ஒருத்தி இங்க வர, நம்ம ஏலபாலைகளோட குழந்தைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆளையா அளந்து பாத்துக்கிட்டு இருக்கா, எதுக்கு இந்த குழந்தைகளை வளர்ந்து பாக்குறான்னு தெரியலங்க. திடீர்னு இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு கருப்பிய பாக்குறா, ஒரு குண்டு கருப்பா இருப்பாங்க, இவங்களையும் நீங்க நிறைய படத்துல பாக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆண்டி. அந்த ஆண்டி பக்கத்துல போய் இவ ஏதோ தேடி பாக்குறா, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களோட அந்த ஆண்டியோட குழந்தை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு செக்யூரிட்டி அனுப்பி அந்த குழந்தைய தூக்க சொல்ல, அவங்களும் வந்து அம்மாவை அடிச்சு போட்டுட்டு ஆண்டியை அடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிறானுங்க. அந்த குழந்தைய தலையில இழுத்துட்டு போறானுங்க. அந்த குழந்தைய அளந்து பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு இந்த குழந்தை தேவைப்படுது. ரைட், இந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தைகளை, இந்த ஆண்டியோட குழந்தை இன்னொருத்தவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தவன் தெரியும், அவனோட குழந்தை, ஆண்டியோட குழந்தை பைத்தியோட குழந்தை, ரெண்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு முன்னோக்கி போயிடறாங்க. இதுல அந்த பைத்தியம் தான் குழந்தைய காப்பாற்றணுன்ற நோக்கத்துக்காக ஒரு செருப்பை தூக்கி வீச அவளுக்கு ரத்தம் வந்துருதுங்க. இதனால காண்டானவங்க இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை கிழிச்சு, அந்த லோகோ இருக்கும் பாத்தீங்களா, இங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல லோகோ இருக்கும், அந்த லோகோ திறந்து விட்டுட்டா ட்ரெயினுக்கு வெளியில கையை நீட்டலாம், அந்த ஓட்ட வழியா கையை நீட்ட விடுறானுங்க. பயங்கர குளிரு, வேகமா ட்ரெயின் வேற போய்கிட்டு இருக்கு, இவன் கழுத்துல ஒரு கடிகாரத்தை மாட்டி விட்டுறாங்க, டைம் கொடுத்துருவாங்க, இவ்வளவு செகண்ட் இவன் பண்ண தப்புக்காக கையை வெளியே நீட்டி இருக்கணும், இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு நிமிஷம் தெரியுமா, 7 நிமிஷம். அதே மாதிரி 7 நிமிஷத்துக்கு இந்த ஏலபாலைக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்பீச் கொடுக்கலாமா, சோ முன்னாடி இருந்து நம்ம முதலாளிக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு லேடி வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஏன்டா செருப்பு எடுத்தாடா எறியறீங்க, இந்த செருப்போட சைஸ் இருந்து தெரியுமா 10, உங்கள்ல 10 பேரை கொன்னுடுவே ராஸ்கோல் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஈன பிறவிகளா எதுக்குடா இருக்கீங்க, செத்து தொலைங்கடா அப்படின்னு திட்டுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்கும், அந்தந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு உசுரோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா செத்து போயிடுவீங்கடா அப்படின்னு மிரட்டுறாங்க. எந்த செருப்பை எரிஞ்சானோ அதே செருப்பை அவன் தலையில வச்சு வேடிக்கை காமிக்கிறாங்க. இந்த மஞ்சள் கலர் மைனா கொஞ்சம் ஓவரா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா, வாயிலேயே குத்தணுமோ தோணுது. எப்பவுமே பணக்காரங்க அப்படி தாண்டா இருப்போம், நீங்க ஏழைங்க எங்களுக்கு எச்சைக்கு சமம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லையை தாண்டி இந்த பக்கம் வரணும்னு நினைச்சீங்கன்னா இவனுக்கு நடந்த இதே கதிதான் உங்களுக்கும் அப்படின்னு மிரட்டுறான். இவனுக்கு என்னாச்சு, டைம் முடிஞ்சு போச்சு, நல்ல வேலை இவ அறுவையும் முடிஞ்சு போச்சு. அந்த கையை வெளியே நிட்டிருந்தாங்க இல்ல, அந்த கையை இப்ப உள்ள எடுக்கிறாங்க. இழுத்தா நல்ல குளிர்ல அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகி நிக்குதுங்க. அப்புறம் ஒரு சுத்தியல் எடுத்து அப்படியே அந்த கையை ஒரு வட உடச்சாங்கன்னா கை சுக்குநூறா நொறுங்கி போகுது. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஏழை கூட்டத்தின் தலைவர் நம்ம பெரிய மனுஷன் வராருங்க. அவருக்கு ஒரு கை இல்ல, ஒரு கால் இல்ல, பாவம். எப்படி அவர் கைய கால இழந்தாரோ பாவங்க. அவர் வந்து அந்த பைத்தியக்காரத்தை வந்தால கையை இப்ப ரீசெண்டா இழந்தால அவனுக்கு முதலுதவி பண்ணுங்க, அவனை காப்பாத்துங்க அப்படிங்கிறார். அப்புறம் முன்னாடி இருக்கிற ஒரு முதலாளி கிட்ட போய் சொல்லுமைனா நான் அவரை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கலாம் போ போ அப்படின்னு அந்த மஞ்சள் கலர் மைனா சொல்றாரு. இந்த கொடுமை எல்லாம் பார்த்து பொறுக்காத நம்ம ஏழை கூட்டம் ஒரு கட்டத்துல அவங்களை எதிர்த்து புரட்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்க இருக்கிற நிறைய ட்ரம் மாதிரி கிடைக்கும், நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும், வேற வேற ஆட்கள் கிட்ட இருந்து வேற வேற ஐட்டங்களை வாங்கி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு சின்ன தள்ளுவண்டு மாதிரி ரெடி பண்றாங்க. எப்பவும் போல செக்யூரிட்டி வருவான், எல்லா பேரும் முன்னாடி நிப்பாங்க, ஒவ்வொரு ஆளா கீழே உட்கார சொல்லுவான், வரிசையா நில்லுங்க, உங்களுக்கு தேவையான சாப்பாடு அந்த கட்டி ரெடியா இருக்குன்னு சொல்ல, இந்த கட்டியை யார் சாப்பிடுவா, எங்களுக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு உள்ள இருக்கவங்க எல்லாம் கத்துறானுங்க. எல்லா பேரும் லைட்டா கலவரம் பண்ண மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, சிக்கன் 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே லைட்டா கலவரம் பெருசாக அப்படியே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல ஒதுங்க, இவங்க அந்த சருக்கு வண்டி மாதிரி ரெடி பண்ணாங்க இல்ல, அதை வேகமா எடுத்துட்டு போவாங்க. அந்த சருக்கு வண்டி மேல நம்ம ஹீரோ ஏறிப்பா, இன்னும் ரெண்டு பேரும் ஏறிப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்டா இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தாண்டி அந்த சருக்கு வண்டி வேகமா போதுங்க. ஒரு கதவத்தை மூட பார்க்க அவனை போட்டு அடிப்பாங்க. அடுத்து மறுபடியும் அந்த வண்டியில ஏறி நம்ம ஹீரோ சூப்பரா போயிட்டு இருப்பாப்ல, பின்னாடியே ஹீரோட தம்பி அவனும் அந்த சருக்கு வண்டி மேல வேகமா ஓடி வந்து சண்டை போடுவான். இதுக்கு நடுவுல அந்த சருக்கு வண்டிக்கு உள்ள இருக்கிற ஓட்ட வழியா ஒரு பையன் சூப்பரா சண்டைப்படுவாங்க. சண்டைக்குனே பிறந்தவன் போல அவனும் இறங்கி களத்துல குதிக்கிறான். பையனை இழந்த அந்த குண்டம்மா சொல்லவே வேண்டாம், சிறப்பா செய்யறாங்க ஆண்டி. அப்புறம் சண்டையில அந்த அருமையா சண்டைப்படுவான் சொன்ன பாத்தீங்களா, சண்டைக்கு பிறந்த பைய அவன் கொஞ்சம் பின்னாடி இருப்பான். இந்த கூட்டம் முன்னோக்கி போகணும்னு பார்த்தா ஒரு செக்யூரிட்டி மட்டும் பெரிய மலமாடு மாதிரி இருப்பாங்க. அவன் இந்த கூட்டத்தை முன்னாடி விடாம பயங்கரமா தடுக்கிறான். அவனை நம்ம ஹீரோவாலையே சமாளிக்க முடியல. எல்லா பேரும் நம்ம சண்டைக்கு பிறந்தவனை கூப்பிட அவனும் படு வேகமா போர்ஸா ஓடி வந்து அப்படியே செவத்துல ஏறி இந்த பக்கத்துல வந்து அவன்
கழுத்துல உட்காந்து ஒரு குத்து குத்துவாம் பாருங்க, நெஞ்சிலேயே ஒரு குத்து, அந்த மலமாடு செறிஞ்சிருது. அவன் கிட்ட இருந்த சாவியையும் எடுத்துறான். சூப்பரா. அதுக்கப்புறம் அந்த கொத்து சாவியை வச்சு இங்க இருக்கிற ஏதோ ஒரு பீரோவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஞாபகம் இருக்கா ஒரு கொரியன் காரனோட பேரு ஒரு மாத்திரையில வந்தது இல்லையா, அந்த கொரியன் காரன் அந்த பேருக்கு சொந்தக்காரன் இந்த கொரியக்காரன் இருந்தான். அந்த கொரியனை காப்பாத்திடுறாங்க, பட் பயங்கர போதையில மயக்கத்திலேயே கிடக்காங்க. அங்க பச்சை கலர்ல சின்ன சின்ன போதை கட்டிகள் கிடக்கும். அந்த போதை கட்டிகள் எடுத்து அவன் மூக்கு பக்கத்துல கொண்டு போக அப்புறம் தான் அவனுக்கு முழிப்பே தட்டுது. பயங்கர போதைக்கு அடிமையானவன் தான் இந்த கொரிய. போதைக்காக எதையும் செய்வான். நாங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு போக போறோம், இன்ஜினை கைப்பற்ற போறோம், அதுக்கு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் கதவுகளையும் திறக்கணும், அந்த மாதிரி தொழிலெல்லாம் நீ ஸ்டார்டிங்ல பண்ணிக்கிட்டு இருந்தியாமே, அதாவது இந்த ட்ரெயின்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு டிராக்குக்கு நடுவுல இருக்கிற காம்பவுண்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த சுவரு அந்த கதவு கட்டினது இவன் தான் போல, அதனால இவனால திறக்க முடியும் நம்புறாங்க, இவனோட ஹெல்ப் கேக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கதவையும் திறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த போதை கட்டிகளை கொடுக்கணும் சரியா அப்படின்னு கேக்குறான். இவங்களும் சார் என்ன சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம என் பொண்ணும் இன்னொரு இடத்துல மாட்டி கிடக்கா, அவளையும் நீங்க காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு இவங்க சரிங்கிறாங்க. இந்த போதை கட்டிகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது நல்ல போதையும் கொடுக்கும், ஆனா லைட்டா தீ பிடிச்சுன்னு வைங்க பாம் மாதிரி வெடிக்கவும் செய்யும், அவ்வளவு ஆபத்தானது இந்த போதை கட்டிகள். அவனுக்கு கொரியன் தான் தெரியும், நம்ம பசங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். நடுவுல அவங்க மொழி பெயர்க்கிறதுக்காக ஒரு மெஷினையும் வச்சிருப்பாங்க, அந்த மெஷின் மூலமா தான் இதெல்லாம் பேசிக்கிறானுங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணு கொரியனோட பொண்ணு அவளையும் கண்டுபிடிச்சாச்சு, அவளும் போதைக்கு அடிமை. அந்த கல்லை எப்படி மோப்ப முடிக்கிறா பாருங்க, அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இதுதான் வேலையே. சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கதவா திறந்து ஹெல்ப் பண்றாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது ஜன்னல் வழியா வெளி உலகத்தை பார்த்தா பனியில உறைஞ்சு போன அழிஞ்சு போன அந்த சிட்டி எல்லாம் பாக்குறாங்க. நல்ல வேலை நமக்கு இந்த ட்ரெயின்லயாவது கொஞ்சம் இடம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டத்தோட தலைவர் சொல்றாங்க. அப்புறம் ஒரு கதவை திறந்தா கதவுக்கு அந்த பக்கத்துல ஒரு ஆளு தன்னந்தனியா ஒரு காம்பவுண்டில் நிக்கிறான். இவங்களை பார்த்து பயந்துகிட்டு மேல போய் நிக்கிறான், தொங்குறான். டேய் நான் தாண்டா, நம்மால் தாண்டா, நீ எங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தவன திடீர்னு தூக்கிட்டு போனாங்க, இப்ப நீ வேற என்ன வேலை பாக்குற, நல்ல சமயக்காரனாச்சே அப்படின்னு கேட்டா, அந்த வேலையை தான் இங்க கொடுத்துருக்காங்க, நீங்க ஒரு கட்டி சாப்பிடுறீங்கல்ல சாப்பாடா, அந்த கட்டியை உருவாக்குறதா என்னோட வேலை அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க வந்து பார்த்தா ஆமாங்க, இவங்களுக்கு தேவையான அந்த சமையல் அந்த கட்டியை உருவாக்குறதா அந்த சமயக்காரனோட வேலை, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் எப்படி நாங்க சமைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் சரி, எதுலடா இந்த கட்டியை பண்றீங்க அப்படின்னு கேட்டா மேல போய் பாருங்கிறாங்க. மேல போய் பார்த்தா கரப்பாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, கரப்பாம்பூச்சியை வச்சு அத கரப்பாம்பூச்சி எல்லாம் அப்படியே முழுக்க முழுக்க சட்னி பண்ணி அதன் மூலமா இந்த கட்டியை உருவாக்குறாங்க. அந்த கட்டியை தான் நம்ம பசங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த உண்மை தெரிய வர நம்ம ஹீரோக்கு வாந்தியே வருது. சமயக்காரனை பிடிச்ச ஒரு கேள்வி கேட்டா, கோபப்படாதீங்க தம்பி, நானும் இதே கட்டியை தான் சாப்பிடுறேன், இதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதெல்லாம் சரி, இந்த கட்டிகளுக்குள்ள இருந்து ஒரு மாத்திரை வந்து வருது, அந்த மாத்திரையை யாரோ எங்களுக்கு துப்பு கொடுக்குறாங்க, நமக்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஆள் யாரு நீ அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல எனக்கு இந்த பணக்கார கூட்டத்தில இருந்து இந்த மாத்திரை வரும், அத நான் கட்டிக்குள்ள வச்சு அனுப்பிச்சேன், உங்களுக்கு உதவி பண்ற அந்த பணக்கார கூட்டத்தில இருக்கிற அந்த ஒருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சமயக்காரன் சொல்றான். இவங்களுக்கு ஒண்ணும் பிடிபடல. அடுத்த ஒரு காம்பவுண்ட ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா எதுக்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி கூட்டங்க, எல்லாரோட கையிலயும் பெரிய பெரிய கடப்பாரா இருக்கு, மீன் கோழி ஆடு இதெல்லாம் வெட்டுறவங்க போல. அவங்க கூட்டத்துக்கும் நம்ம கூட்டத்துக்கும் சண்டை ஆரம்பமாக போகுது. சண்டைக்கு முன்னாடி சடங்கு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு மீனை பலி கொடுத்து சடங்கு செய்றாங்க. சடங்கு முடிஞ்சதும் சண்டை ஆரம்பமாகுது, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. என் வாய்ஸ் ஓவர் இல்லாம கூட இந்த ஃபைட் சீனை கொஞ்சம் நேரம் பாருங்க, அருமையா இருக்கும். பயங்கர சண்டை, அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேராவது இந்நேரம் செத்து போயிருப்பாங்க. இன்னும் ஒரு 30-40 தடிமாடுகள் முன்னாடி நிக்குதுங்க. அதுக்குள்ள ஒருத்த வந்து மைக் எடுத்து, டேய் நீங்க எல்லாம் சாக போறீங்கடா, எங்க கையால சாக போறீங்கடா அப்படின்னு மைக்ல கத்திட்டு 10, 9, 8, 7, 6 எண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு என்றாங்க அப்படின்னு பார்த்தா, ட்ரெயின் இப்போ ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள போக போது போலங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சுரங்கத்தை தாண்டி வெளியே வர்றதுக்கு நேரமாகும். அந்த 10 நிமிஷத்துக்கு இந்த ட்ரெயினுக்குள்ள வெளிச்சம் இருக்காது. அவங்க கிட்ட ஏதோ ஒரு மிஷின், நைட்ல பார்க்கக்கூடிய நைட் விஷன் மிஷினை எல்லாரும் எடுத்து கண்ணில் மாட்டிக்கிறாங்க. இப்ப என்னாச்சு, அவங்க கையில ஆயுதம் இருக்கு, அவங்களுக்கு கண்ணும் தெரியுது. மைக்ல அனௌன்ஸ் பண்றது யாரு, நம்ம மஞ்சா கலர் மைனா தான், சாங்கடா அப்படின்னு உத்தரவு போட அந்த இருட்டுக்குள்ள கையில இருக்கிற கோடாரிய வச்சு நம்ம ஏலபாலையில சும்மா அடிச்சு வெட்டி தம்சம் பண்றாங்க, துண்டு துண்டாக்குறானுங்க. எப்படி நம்ம ஹீரோ இந்த இருட்டு பிரச்சனையை சமாளிக்க போறான்னு தெரியலங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஒரு அருமையான யோசனை வருது. பின்னாடி இருக்கிற நம்ம ஏலபாலையில கூப்பிட்டு நெருப்ப எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல, நெருப்ப கையில தீப மாதிரி ஏத்திக்கிட்டு ஒரு கொல்லிக்கட்ட மாதிரி கையில எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நம்ம சண்டைக்கு பறந்தவர்கால அவன் படு வேகமா அந்த நெருப்பு எடுத்துட்டு இங்க வர. இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இருட்டுல வச்சு இவங்க எல்லாரோட சோழிய முடிச்சிடலான்னு. ஆனா நம்ம பசங்க ரொம்ப சூப்பரா இந்த நெருப்பு பந்தகளை வச்சு வெளிச்சத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா இவங்களுக்கு சூப்பரா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுலயே ஒரு கட்டத்துல ஒருத்தவன் கத்திய விட்டு எரிய அந்த கத்தி சூப்பரா போய் நம்ம மஞ்சள் கலர் மைனாவோட கால குத்தி அவளை மட்டையாக்கணும். இப்போ நம்ம ஹீரோக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம மைனாவை பிடிச்சிடலாம், சிறப்பிடிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கூட பிறக்கார ஒரு தம்பி இருக்கான்ல, அவனை கத்தி முனையில நிப்பாட்டிருக்கான்.
இருக்காங்க. தம்பியை காப்பாத்தினா இவ எஸ்கேப் ஆயிடுவா, இந்த போராட்டம் அப்படியே நின்று போயிடும். இவளை பிடிக்க போனா தம்பியை இழக்கணும். என்ன பண்ணணும்னு யோசிக்கிறவன் நம்ம ஏலபாளையதான் முக்கியம், நாடுதான் முக்கியம்னு முடிவு பண்ணி முன்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டா. இதனால காண்டான அந்த செக்யூரிட்டி அந்த தம்பியை கொன்னுடுறாங்க. மைனாவை பிடிச்சதும் எல்லாரையும் கத்தியும் துப்பாக்கியும் கீழே போட சொல்லு, இல்ல கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்ட மைனாவும் எல்லா பேரும் ஆயுதத்தை கீழே போடுங்கன்னு சொல்ல எல்லா பேரும் ஆயுதத்தை கீழே போடுறாங்க. அதுல ஒரு செக்யூரிட்டி மட்டும் கொஞ்சம் ஓவரா சண்டைக்கு வர, நம்ம கொரியன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ சூப்பரா ஒரு கம்பியை நடுவுல விட்டு அவன் வயிற்று கிழிச்சு சாடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்தின் தலைவர் வராரு, வந்து பார்த்தா அந்த தம்பியார செத்து போய் கிடக்கிறத பார்த்தா அவருக்கு ரொம்பவே வருத்தங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பேரை இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பட் நம்ம சண்டை இதோட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மைனாவை கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எங்க குழந்தைகளை எங்க எடுத்துட்டு போயிருக்காங்க சொல்லு சொல்லுன்னு கேட்க, எங்களுக்கு தெரியாது ஆனா முன்னோக்கி தான் கூட்டு போனாங்க அப்படின்னு மைனா சொல்றான். என் கையை உடச்ச மாதிரியே உங்க கையை உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்ட போறானுங்க. அதுக்குள்ள இல்ல இல்ல உங்க குழந்தைகளுக்கு எந்த ஆபத்து வந்திருக்காது, ஏன்னா நம்ம ட்ரெயினோட முதலாளிக்கு பச்சை குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் உங்க குழந்தைகளை கொன்னு இருக்க வாய்ப்பு இல்ல, அந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது என்னடா கதை கொஞ்சம் வித்தியாசமா போகுது அப்படின்னு நமக்கு தோணுது. என்ன கொன்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த கதவுகளை திறக்கிறதுக்கு சிரமம் ஆயிடும், என்ன பணைய கைதியா கூட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இன்ஜின் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவ கையில ஒரு விலங்க மாட்டி அவளை பிணைய கைதியா பிடிச்சிக்கிட்டு முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஏழபாளையரை கைட் பண்றதுக்காக அந்த வயசானவர் பின்னாடியே இருக்காப்ல. நம்ம ஹீரோ முன்னாடி போய் முதலாளியை பிடிச்சி என்ஜினை கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஸ்கெட்ச போடுறாங்க. இங்க இந்த பெருசு சொல்லுது, ஒருவேளை நான் செத்ததுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட வேலையை இவங்களுக்கு தலைமை தாங்குற இந்த வேலையை நீ தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. இவரு நான் அதுக்கு தயாராகல, நீங்க பண்ண அந்த தியாகத்தை என்னால பண்றதுக்கே முடியல, பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த பெருசு என்னத்தை தியாகம் பண்ணுச்சுன்னு தெரியல, எதை அவன் தியாகம் சொல்றானும் புரியல, பாப்போம். அதெல்லாம் நேரம் வரும்போது நீயும் அதற்கு தயாராயிடுவ அப்படின்னு இந்த பெருசுன்னு சொல்றான். அப்புறம் நாய புடிச்சு கட்டி போட்டு கூட்டு போற மாதிரியே அந்த மைனாவை கூட்டு போறாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் இந்த பழம் தானிய வகைகள் காய்கறிகள் இது எல்லாத்தையுமே உருவாக்குற ட்ரெயின்ல இருக்கிற ஒரு பெட்டி, அதை கிராஸ் பண்ணி போறாங்க. அடுத்து இன்னொரு பெட்டியில முழுக்க முழுக்க தண்ணியால நிரப்பி கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையுமே அந்த எல்லா இனத்திலையும் ஒன்று ரெண்டு இங்க கூட்டு வந்து நிறைச்சு வச்சிருக்காங்க. அதை தாண்டதும் ஒரு சின்ன ஹோட்டல், அங்க இந்த டியூனா ஆபீஸ வச்சு அழகா ஏதோ ஒண்ணு செய்ய சொல்ல, வருஷத்துக்கு உதரவுதான் இது செய்வாங்க, அருமையா இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்ல நம்ம மைனா சொல்ல எல்லாருக்குமே அதை பரிமாறாரு. இங்க வேலை பாக்குறவர் மைனாக்கும் பரிமாறாங்க, ஆனா நம்ம ஹீரோ மைனாவை இதை நீ சாப்பிட கூடாது, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு கட்டி கொடுக்குறீங்கல்ல அந்த கட்டியத்தான் நீ தின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை கொடுக்குறாங்க. கரப்பாம்பூச்சியால உருவாக்கப்பட்ட கட்டி, அதைத்தான் அவ தின்றா. நம்ம பசங்க அருமையான சாப்பாடுங்க, மொதோதரவையா சாப்பிடறானுங்க, இந்த 18 வருஷமா இவங்க அந்த கரப்பாம்பூச்சியை தான் தின்னுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த பெட்டிக்கு போனா அது முழுக்க முழுக்க சிக்கன் இருக்கிற பெட்டி, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பெட்டிக்கு போனா அது இந்த பால்வாடி பசங்களுக்கு ஸ்கூல் சொல்லி கொடுக்குற இடம் போல ஸ்கூல் போல. அங்க ஒரு டீச்சர் இங்க என்ன நடந்தாலும் சரி எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறத கண்டி பண்ணிட்டே இருக்கா. இங்க நம்ம ஆண்டியும் சரி பைத்தியமும் சரி தன்னோட பசங்களோட போட்டோவை காமிச்சு, யாராவது இவங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க, இந்த வழியா வந்து அந்த வழியா போயிட்டாங்க அப்படின்னு இன்ஜினை நோக்கி காமிக்கிறான். இங்க வச்சு ஒரு சின்ன படம் காமிக்கிறாங்க. அந்த படத்துல இந்த இன்ஜினோட முதலாளி இந்த ட்ரெயினோட முதலாளி இருக்கார் பாத்தீங்களா, அவரு சின்ன வயசுல இந்த ட்ரெயின் வண்டியில விட்டு விளாண்டுகிட்டு இருப்பாரு. பெரியாளானா இந்த உலகம் முழுக்க ஒரே தொண்டவளத்துக்கு கீழே ஒரே டிராக்குக்கு கீழே நான் ட்ரெயினை சுத்த விடுவேன், ஒரு வருஷத்துல உலகத்தையே சுத்திட்டு வந்துடலாம்னு ஒரு கனவோடையே இருந்தாரு. அவரோட கனவுக்கு நினைவாக்குற மாதிரியே வாய்ப்பும் கிடைச்சு உலகம் முழுக்க ஒத்துக்க ஒரு டிராக்கை போட்டு ட்ரெயினையும் உருவாக்கிட்டாரு. ஆனா என்ன கரகம், அதே சமயம் உலகமே குளிராய் போய் நிறைய பேர் சாக வேண்டிய நிலைமை. இந்த ட்ரெயின் மட்டும் படு வேகமா போனதுனால இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற தட்பவெப்ப நிலை குளிர தாங்கக்கூடிய நிலைமையில இருந்ததுனால இந்த ட்ரெயினுக்குள்ள இருந்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இந்த வரலாறை சொல்லி கொடுத்துட்டு அவரை நம்ம மறக்கவே கூடாது, அவர் தான் நம்மளோட மகாத்மா அப்படின்னு காந்தி லெவலுக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு அதை பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள் அமைச்சரே. அதை நோட் பண்ணணும், வருங்கால சந்ததிகளுக்கு இப்படி போதா சொல்லி கொடுத்தா அதை தானே கேட்பாங்க, கிளீனா அதை செய்யறாங்க. இப்படி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்காக முட்டை வருது. குழந்தைங்க எல்லாம் ஆர்வமா முட்டை சாப்பிடறாங்க, சத்துணவு சாப்பிடறாங்க. ஒரு மொட்டை தான் இந்த முட்டையை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஏலபாளையம் அதே சமயம் சிசிடிவி கேமரால இன்னொரு குத்தையும் காமிக்கிறாங்க. இந்த செக்யூரிட்டி கூட்டத்துல செக்யூரிட்டியோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். அந்த மேனேஜர் பண்ணாட எப்படியோ அந்த ஏலபாளையளோட தலைவனை கண்டுபிடிச்சு புடிச்சு அவனை சுட்டு கொன்னுட்டு அவங்க மொத்த பேரையும் செக்யூரிட்டி இருந்த கேட் எல்லாம் திறந்து விட்டு அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிட்டாம் போல. சோ வால் பகுதியில் இருந்த ஏழைகளுக்கு தலைவனே இல்ல, தலைவனையும் கொன்னாச்சு. அவங்க கையில கால இல்ல, அந்த வயலையே கொன்னுட்டாங்க. ஹீரோ இப்ப என்ன பண்ணு தெரியாம முழிக்கிறான், துப்பாக்கியை கையில் எடுக்கிறான், ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்றான். கோவத்தோட முன்னாடி போறாங்க. முன்னாடி போனா அந்த பணக்கார வம்சம் எப்படி அழகா சாப்பிட்டு இருக்குன்னு பாருங்க, நல்ல ஸ்பேசியஸா நிறைய இடம் விட்டு இவங்களுக்கு சரக்கடிக்கிறதுக்குனே ஒரு இடம், டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு இடம், அப்படி இப்படின்னு இவ்வளவு ராஜபோகத்தோட இருக்கிற அந்த ஏரியாவை தாண்டி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருப்பான். அதே சமயம் இந்த ட்ரெயின் கடைசியா இந்த உலகத்தை சுத்தி ஒரு 11 மாசம்
கிட்டத்தட்ட 12 மாசம் முடிய போதுங்க. அதாவது இந்த ட்ரெயின் உலகத்தை மறுபடியும் சுத்தி முடிக்க போகுது. அந்த சுத்தி முடிக்க போற இடத்துல ட்ரெயினோட முன்பக்கம் பின்பக்கமும் ஒரு வளைவலம் பார்க்கும். நடுவுல பல பெட்டிகள் கேப் இருந்தா கூட நேருக்கு நேரா இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த வளைவுல அங்க வச்சு இந்த மேனேஜர் துப்பாக்கி எடுத்து சும்மா தடபடலா சுட்டு நம்ம ஹீரோவை கொல்ல பாக்குறாங்க. ஹீரோவும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறானுங்க. டேமேஜ் ஆகுது, கண்ணாடி உடையுது. அதுல அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற பனி துகள்ல ஒரு துகள் மட்டும் அருமையா பறந்து இந்த பக்கம் வரத நம்ம கொரியன் தகப்பன் பாக்குறான். மேனேஜர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட ஆக்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையே கொண்டுட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. சரியான மென்டல் பிடிச்சவனா இருப்பான் போல. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் கோமா வந்து சேர்றாரு. ஒரு கை பாக்கணும்னு முடிவு பண்றாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, ஏகப்பட்ட பேர் சாகுறானுங்க. அதுல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருவாரு. நம்ம ஹீரோ மயங்கி கிடக்கிறான்ல, அவனை கத்தியால குத்தி கொல்லணும்னு ட்ரை பண்ணும் போது நம்ம சண்டைக்கு பிறந்த ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் கைய உள்ள விட்டு கத்தி குத்த வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுவான். ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டைப்படும் போது சண்டைக்கு பிறந்தவனோட நெஞ்சிலேயே அந்த கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி மேனேஜர் அவனை கொன்னுறாங்க. ரத்த வெறி பிடிச்ச மேனேஜரா இருக்கானேப்பா. அடுத்து ஒவ்வொரு பாத்ரூமா அந்த ஏரியால தாண்டி தாண்டி போக ஒரு பாத்ரூம்ல ஒரு குண்டு இருப்பா. அந்த குண்டுக்கு பின்னாடி நம்ம கொரியனோட பொண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. அவளை கொல்ல போக அவளும் சண்டையில இறங்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கேப்புக்குள்ள கொஞ்சம் முழுப்பு தட்டி இந்த பக்கத்துல வர நம்ம கொரியன் பொண்ணோட கையில ஒரு கத்தி. அவ ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த மேனேஜரோட சைட்ல குத்த போவா. அதுக்குள்ள அவன் பிடிச்சிருவான். ஹீரோவும் வருவாரு. நம்ம கொரியன் பொண்ணோட தகப்பன் வருவான். தகப்பன் ஒரு கம்பு வச்சு அப்படியே இந்த மேனேஜரோட கழுத்தை நெருக்கி மூச்சு விடாம செஞ்சு நெருக்கியே சாடிச்சிடறாங்க. இந்த சண்டைக்குள்ள நடுவில் இந்த கூத்துல நம்ம குண்டமா இருக்காங்க இல்லையா, நம்ம ஆண்டிமா, அவங்களோட உடம்புலயும் குண்டடிபட்டுருது. கொஞ்ச நேரத்துல அவங்களும் இறந்துடுறாங்க. என்னானாலும் என் பிள்ளைய மட்டும் விட்டுறாத சாமி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு தாங்க செத்து போறாங்க. அடுத்து போனா நல்லா சரக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு பெட்டி, டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு பெட்டி, என்ன கூத்து பாருங்க, இவங்களுக்கு சொட்டரை செய்யறதுக்குன்னு ஒரு பெட்டி. அதுல ஒரு அழகான சொட்டரை நம்ம கொரியன் தகப்பனும் பொண்ணும் எடுத்துக்கிறாங்க. அங்க நிறைய பேர் போதைக்காக அந்த போதை கட்டியை யூஸ் பண்ணுவாங்க, அந்த கட்டியையும் எடுத்துக்கிறாங்க. இப்படியே ஒரு வழியா முன்னோக்கி போறாங்க. ஒரு இடத்துல இருக்காங்க. இதுக்கு அப்புறம் போனீங்கன்னா என்ஜின் வந்துடும். சோ என்ஜினோட கதவை இதுதான். இந்த ஃபைனல் கதவை மட்டும் திறந்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்த கதவையும் திறக்கிறதுக்கு எனக்கு போதை கட்டிகள் கொடுத்தாதான் திறப்பேன் அப்படின்னு அந்த கொரியன் தகப்பன் சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருது. அந்த கதவை போட்டு உடைக்கிறான், பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றான். எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பேரை இழந்திருக்கோம், இந்த நிலைமையிலயும் நீ இந்த போதை கட்டிக்காக தான் கதவை திறப்பேங்கிற பாத்தியா, நீ எல்லாம் ஒரு அவனா ஒரு அவனா அப்படின்லாம் கேட்டு கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு சண்டை போறானுங்க. ஒரு கட்டத்துல ஹீரோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுவாப்ல நம்ம கொரியன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரியக்காரங்கிட்ட கடைசி ஒரு சிகரெட் இருக்கும், அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு சரக்கடி சிகரெட் அடி அப்படின்னு கொடுக்க இவனும் அந்த சிகரெட்டை பத்த வைக்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கிற கடைசி சிகரெட்டை நீ சாப்பிடற அளவு ஒரு பாகியசாலி, எதுக்குடா டென்ஷன் ஆற, என்ன கொஞ்சம் நேரம் பேச வர்றானு பேச ஆரம்பிக்கிறேன். இந்த கதவை திறந்தா பின்னாடி அந்த முதலாளி இருப்பான். அவன் எவ்வளவு பெரிய செக்யூரிட்டியோட இருப்பான் தெரியாது, எவ்வளவு பெரிய பாதுகாப்போட இருப்பான் தெரியாது. இந்த கதவை திறந்தா நாம உசுரோட இருப்போமா இல்லையா அப்படிங்கறதும் தெரியாது. அதுக்கு பதிலா இந்த சைட்ல ஒரு கதவு இருக்கு பாரு. இந்த கதவை திறந்தா நம்ம ட்ரெயினை விட்டு வெளியே போயிடலாம். நான் வர வழியில பார்த்தேன், வெளியில இருக்கிற பனிக்கட்டி எவ்வளவு அழகா அப்படியே மிதந்து உள்ள வந்துச்சு தெரியுமா. அதை பார்க்கும் போது எனக்கு என்னமோ வெளியில குளிர் குறைஞ்சிருச்சு, வெளியில உயிரினங்கள் வாழக்கூடும், நம்மளும் வெளியிலேயே வாழ முடியும் அப்படின்னு தோணுது. எதுக்காக இந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுவோம், இந்த வெளி கதவை மட்டும் உடச்சு தகர்த்து பேத்துட்டோம்னா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். இவன் அந்த போதை கட்டிகளை தூக்கி ஒரு பொண்ணு இப்பதான் அதுக்கு குழந்தை பிறந்திருக்கும் போலங்க. அந்த பச்சை குழந்தையோட அந்த பச்சை கறிய தின்னணும் அப்படின்னு இந்த கூட்டத்துல நாய்ங்க சில நாதாரிய சேர்ந்து அந்த குழந்தைய சாப்பிடணும், கொன்னு சாப்பிடணும் பாக்குறாங்க. அத அம்மா எப்படி விடுவாங்க, விடமாட்டாங்க இல்லையா, அவங்களும் போராடுறாங்க. அதனால இந்த கூட்டத்துல ஒரு நாதாரி கத்தி எடுத்து அந்த அம்மாவோட கழுத்தை அறுத்து கொன்னு அந்த குழந்தைய கையில எடுத்துட்டான். இப்ப இந்த குழந்தைய கடிச்சு தின்னணும் பக்கத்துல கொண்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து இந்த ஏலபாலக கூட்டத்துக்கு மத்தியில இருந்து ஒருத்தர் வராருங்க, ஒரு வயசானவர் சிங்கம் மாதிரி வராரு. நிறுத்துங்கடா அப்படின்னு நிப்பாட்ட சொல்லிட்டு அவரே கத்தி எடுத்து அவரே அவரோட ஒரு கைய வெட்டுறாருங்க. பசிதானே, இந்தா என் கைய தின்னுன்னு அவரே அவரோட கைய வெட்டி அந்த கைய இவங்க கிட்ட கொடுக்க அந்த பச்சை குழந்தைய கீழே போட்டுட்டு அந்த வெட்டின கைய எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பத்தலையா, இந்தா ஒரு காளை எடுத்துக்கும் சொல்லிட்டு இன்னொரு காளையும் வெட்டி கொடுத்திருக்காரு அவர். அப்படி வெட்டி கொடுத்தவர் தாங்க இந்த ஏலபாளைய கூட்டத்துக்கு தலைவனா இருந்தாரே ஒரு பெருசு அவர். அந்த செத்து போனாங்கல்ல ஒரு அம்மா குழந்தைய காப்பாத்துற முயற்சி இல்ல, அந்த செத்து போனவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கூடயே ஒரு அநாத பையன் தம்பி மாதிரி வளர்ந்துகிட்டு இருந்தா அவனை பெத்த மகராசி. அந்த மகராசிய கொன்னது யாரு தெரியுமா, சாட்சாத் நம்ம
நம்ம ஹீரோ தான். அந்த பச்சை குழந்தைய தின்னணும்னு இருந்தா பாத்தீங்களா, அதுவும் நம்ம ஹீரோ தான். அந்த பச்சை குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் கூட பிறந்த தம்பி மாதிரி ஒருத்தவனை வளர்த்தான்ல, அவன் தாங்க அந்த குழந்தை. இன்னும் என்னால அந்த மனுஷ கறி வேணும்ன்ற அந்த ஏக்கம் இருக்கு. அந்த மனுஷ கறியோட வாசம் எனக்கு தெரியுது. இந்த ரேஞ்சுக்கு என்ன ஒரு மிருகமா மாத்தின இந்த ட்ரெயினோட முதலாளியை நான் சும்மா விட மாட்டேன், கதவை திறந்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் நம்ம கொரியன் தகப்பேன், அதெல்லாம் வேண்டாம், இங்க பாரு நான் சூப்பரா அந்த போதை கட்டிகள் எல்லாம் வச்சு பாம் செஞ்சுட்டேன், பத்த வச்சவனா வெடிச்சிடும், வெளிக்கதவை நான் வெடிக்க வைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ முடியாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்ஜின் கதவை திறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு இன்ஜின் கதவு தானா திறக்குதுங்க. உள்ள இருந்து ஒரு பொண்ணு கையில துப்பாக்கியோட வந்து நம்ம கொரியன்காரன் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவை துப்பாக்கி முனையில மறுபடியும் இன்ஜின் குள்ளயே கூட்டு போறா, இன்ஜின் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறா. உள்ள பார்த்தா ஒரு பெரிய இன்ஜின் இந்த ட்ரெயினோட இதயம் மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கு. அந்த முதலாளிய காமிக்கிறாங்க, அவரு தனிமரமா ஒரு சின்ன வீடு மாதிரி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை வா உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப யதார்த்தமா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எல்லாரும் சேர்ந்து புரட்சி பண்ணாங்கல்ல, இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த புரட்சியிலையும் நிறைய பேர் சாவாங்களாம், அதுக்கு முன்னாடியும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குமா, அந்த புரட்சியிலையும் ரெண்டு பக்கமும் ஏழை பாலக எல்லாருமே சாவாங்களாம். இந்த புரட்சியில எல்லாம் நீங்களா உருவாக்குறது நினைக்கிறீங்களா, நாங்க உருவாக்குறதுடா அப்படின்னு இந்த முதலாளி சொல்லும் போதுதான் தெரிய வருது, அட பாவிகளா புரட்சியை நீங்க எப்படி உருவாக்குறீங்க, நாங்க தான்டா முன்னேறணும் சொல்லிட்டு புரட்சி பண்றோம் கலவரம் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இல்லங்க. இன்ஃபேக்ட் அந்த மாத்திரை மாதிரி ஒண்ணு துப்பு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல இந்த பணக்கார கூட்டத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அந்த ஒருத்தனே இந்த முதலாளி தான். அந்த கொரியனை கண்டுபிடி, அந்த கொரியன் மூலமா முன்னோக்கி வா இப்படின்னு இவங்க புரட்சி பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்ததான் அவர் தான். எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, பின்னாடி இந்த ஏலவாளிக கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜனத்தொகை பெருகிக்கிட்டே வருமா. ஆனா அவங்க அவங்க ஜனத்தொகைக்கு ஏத்த மாதிரி பெட்டிகளை கொடுக்க முடியாது, ஜனத்தொகை பெருகி போச்சுன்னா இவங்களும் நிம்மதியா வாழ முடியாது. அதனால இந்த மாதிரி சின்னதா ஒரு புரட்சி ஒரு கலவரம் உண்டு பண்ணி அப்படியே கூட்டத்துல ஒரு பாதி பேரை கொண்டுருது, அப்புறம் மறுபடியும் மக்கள் தொகை நார்மல் ஆயிடும், அப்புறம் சில நாட்கள் நிம்மதியா இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் புரட்சி கூடுன தொகையை மறுபடியும் குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. இதை செஞ்சதுக்கு உடந்த நம்ம கையை காலையை அவரே வெட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா, நம்ம ஏலபாளைகளோட தலைவன். அவரும் இந்த திட்டத்துக்கு உடந்தையாங்க. அவரு ஏலபாளைகளுக்கு தலைவனாவும் நான் பணக்காரங்களுக்கு தலைவனாவும் இருப்பேன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி இந்த மக்கள் தொகையை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆறாரு. இது மட்டும் இல்லாம இந்த முதலாளியும் அந்த பக்கத்துல நம்ம ஏலபாளைகளோட தலைவனும் அடிக்கடி போன்ல பேசிப்பாங்களா, அதுக்காக சீக்கிரட்டா ஒரு போனே இவர் வச்சிருந்திருக்காரு. அந்த பாருங்க அந்த லோகோவை திறந்ததும் பின்னாடி போன் இருக்கு பாருங்க, இதே மாதிரி ஞாபகம் இருக்கா நம்ம ஏலபால கூட்டத்தோட தலைவனுக்கு பின்னாடியும் இருக்கும், அங்கங்க ரகசியமா சில இடத்துல வச்சிருப்பாங்க, அதன் மூலமா தான் பேசிக்கவும் செய்வாங்க. அதெல்லாம் சரி, அப்புறம் ஏன் அந்த ஏலபால கூட்டத்தோட தலைவரை கொன்னீங்க அப்படின்னு கேட்டா, அவன் தான் ஐடியா கொடுத்தான் இந்த கலவரத்துக்கும் இந்த புரட்சிக்கும். கலவரம் பண்றவன் கலவரம் நடக்கும், கலவரத்துல எங்க கூட்டத்துல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க சொல்லிருப்பாங்க, ஏன்னா 173 பேரை கொல்லணுமா, இப்ப 10,000 பேர் இலைகள் இருக்காங்கன்னா 7,300 பேரை கொல்லணும் அப்படின்னு முதலாளி எதிர்பார்க்கிறாரு. அப்போ பெரிய புரட்சியா இருக்கணும் சொல்லி நம்ம ஏலபாளைகளோட தலைவனும் சொல்லியிருக்காரு, அதுக்கேத்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கானுங்க. இவங்களோட பிளானே என்னன்னா, லைட்டா முன்னேறி வரணும், அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போகும்போது கும் இருட்டாயிடுது பாத்தீங்களா, அந்த இருட்டை பயன்படுத்தி கொய்யால எல்லா பேரையும் வெட்டி சாக்கணும், 173 பேர், 10,000 பேருக்கு 7,300 பேரை சாக்கணுங்கிறதா இவங்களோட பிளான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோ கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு வருவான் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல. அதனால இவங்க பிளான் கொலாப்ஸ் ஆகி போய் ஏலபாளைகள் 173 பேர் சாகணும்னு பார்த்தா, சம்பந்தம் இல்லாத இந்த பணக்கார கூட்டத்திலையும் செக்யூரிட்டிலையும் ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் செக்யூரிட்டி டீமே இல்லாத ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட பேர் இங்க செத்து போயிட்டாங்க. இப்போ பிளான் சொதப்பிடுச்சு, இந்த தோல்விக்கு யாராவது பொறுப்பேற்கணும்ல, முதலாளி பொறுப்பேற்றுப்பாரா மாட்டாரு. சோ ஆப்வியஸ்லி அடுத்து நம்ம கூட்டத்தோட தலைவனா இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம், ஒன்னாலதான் இந்த ஏலபாளைகளை தவிர்த்து பணக்காரங்களும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவரை சுட்டு கொன்னுட்டாங்க. எப்பா எப்பேற்பட்ட உண்மைகளா ஒவ்வொன்னா வெளிவருது பாருங்க. உங்களை வழி நடத்துற அந்த பெரியவரை பத்தி உனக்கு தெரியும், யாராவது சொந்த கையையும் காலையும் வெட்டி மித்தவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்களா, அப்பேற்பட்ட நல்லவரே இந்த மாதிரி அப்பப்போ ஒரு புரட்சி வைக்கணும், மக்கள் தொகையை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், அதுதான் மக்களுக்கு நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு நாங்க பண்றது சரின்னு பட்டா உனக்கும் இது சரின்னு படணும் சரியா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண, இவனும் அவர் சொல்றது சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல அந்த மேனேஜர் ஒருத்தவன் கழுத்து நெரிச்சு செத்து போய் கிடந்தா பாத்தீங்களா, அவன் செத்து போனான்னு பார்த்தா மூச்சுதான் லைட்டா நின்று போயிருக்கு, மயங்கி போயிருக்கான், முழிச்சிட்டாங்க. அவன் முன்னோக்கி இன்ஜின் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம கொரியன் தகப்பேன், அவனும் குண்டடி பட்டிருப்பானே ஒளிய செத்துருக்க மாட்டான், அவனும் முழிக்கிறான். அப்பாவும் பொண்ணும் எப்படியாவது இந்த சைடு கதவை உடச்சு திறந்துடணும் வெளியே போயிடணும் யோசிக்கிட்டு இருக்கும் போது
சேவை. எனக்கு அப்புறம் இந்த சேவையை நீயும் செய்யணும் சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஆமா இவங்க சொல்றதுதான் சரிங்கிற ரேஞ்சுக்கு நினைச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த மாத்திரை எல்லாம் காமிச்சு இதெல்லாம் நான் பண்றதாண்டா அப்படின்றதையும் புரிய வைக்க அவனுக்கு இன்னும் அநியாயத்துக்கு கண்ணு கலங்குது. அதே சமயம் வெளியே அந்த மேனேஜர் பக்கத்துல வந்துடுறான். மேனேஜருக்கும் கொரியன்காரனுக்கும் சண்டை. அவங்க அடிதடியா அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கேப்புக்குள்ள கொரியன் பொண்ணு கதவை திறந்து விட்டுட்டு உள்ள வருவா. அவ எப்படி உள்ள வரானா, உள்ள இருந்தா பாத்தீங்களா ஒரு மைனா ஒரு லேடி இருப்பா. அவ கையில துப்பாக்கி எடுத்துட்டு வெளியே வர அவளை மட்டையாக்கிட்டு அவ கையில இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவளையே போட்டு தள்ளிட்டு அந்த துப்பாக்கியை வச்சு நம்ம மேனேஜரை சுட்டுதல பாப்பா. பட் குண்டடி படாது. அதுக்குள்ள தோட்டாவும் காலி ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் தான் மேனேஜர் ரொம்ப கோபத்தோட தகப்பன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. பொண்ணு உள்ள ஓடி வருவா. அப்படி உள்ள ஓடி வரும்போது இந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு உள்ளுணர்வு இருக்கும். ஒரு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே கதவுக்கு பின்னாடி ஆபத்து இருக்கா இல்லையா, நமக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் லைட்டா கண்டுபிடிச்சா அங்கங்க சொல்லிக்கிட்டே வருவா. அந்த மாதிரிதான் இப்ப ஓடி வந்தவ திடீர்னு தரையில ஒரு இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது, என்ன தரைய தோன்றாலே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுவா. ஆனா இப்போ நம்ம ஹீரோட மனநிலை என்ன, முழுக்க முழுக்க இவங்க பண்றதான் கரெக்ட், இவரோட இடத்துல நாமளும் இருந்து இவங்க பண்ண அந்த சேவையை நம்மளும் பண்ணணும், எப்படி கொலைய சேவையா பண்ணணும் அப்படின்னு இவனும் முழுசா நினைச்சிட்டான். ஆனா இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த தகரத்தை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கீழே அந்த இன்ஜின் மெஷின்களுக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க. இதுதான் நம்ம குண்டம்மா ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆண்டியோட குழந்தை. அந்த குழந்தை இந்த மிஷினுக்கு நடுவுல இருந்துகிட்டு இந்த மிஷின்ல அடிக்கடி கசிவு ஏற்படும், ஒரு கழிவு உருவாகிட்டே இருக்கும். அந்த கழிவை கையை விட்டு அள்ளி அள்ளி எடுத்து எடுத்து போடணும். இந்த வேலை பாக்குறதுக்காக கீழே இடம் கிடையாது. அதனால அந்த கேப்புக்குள்ள அந்த சின்ன இடத்துக்குள்ள யாரு உடம்பு செட் ஆகுமோ அவங்க மட்டும்தான் உள்ள போய் செட் பண்ண முடியும். அவங்க உள்ள இருந்து அந்த கழிவை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும், வேற வழியே இல்ல. அதுக்காக தான் உங்க ஏலபாலைகள் பின்னாடி நிறைய பேர் விட்டு வச்சிருக்காங்க இல்ல, அது எதுக்கு நினைக்கிறீங்க? அப்பதான் அவங்க அப்பப்ப நிறைய குழந்தைகளை பித்து போடுவாங்க, அதுல நல்ல குட்டியான குழந்தைகளா அதே சமயம் வேலை பார்க்க கூட குழந்தைகளா பார்த்து எடுத்துட்டு வந்து இந்த இன்ஜின் ரூமுக்குள்ள அடைச்சு வைக்க முடியும். அவங்க இருந்தாதான் இந்த இன்ஜின் வேலை செய்யும், அந்த கழிவுகளை எடுத்தாதான் இந்த இன்ஜின் வேலை செய்யும். அதுக்காக தான் அந்த ஏலபாலைகளையுமே வெளியே அலோவ் பண்ணாங்க, அந்த குழந்தைகளை இன்ஜின் ரூம்ல பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படித்தான் இங்க இன்னொரு குழந்தையும் இருக்கும், அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோ இந்த மிஷினுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற இந்த குழந்தைய காப்பாத்தணும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர கோவத்துல அப்படியே ஒரு குடு குடுப்பா இருப்பாருங்க முதலாளிக்கு. முதலாளி போத்துன்னு கீழே விழுவாருங்க. ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ கூட கொலைய கருணையா நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா எப்போ இந்த மாதிரி பச்சை குழந்தைகளை வச்சு தொழில் பண்றான்னு தெரிஞ்சதோ போடாம சரி இதை தாண்டி எதுக்குடா உசுரோட வாழணும்ன்ற தாட் வந்துருது. அதனாலதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த மிஷினுக்குள்ளேயே கைய விடுவாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு சீன் சொல்லியிருப்பேன், அந்த வயசானவர் கையை காலை வெட்டி கொடுத்து சாப்பிடுங்க சொன்ன ரேஞ்சுக்கு தியாகம் பண்ணவர். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த தியாகம் பண்ற மனப்பான்மை இல்ல, என்னால தலைமை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாள். ஆனா இப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தன்னோட கைய அந்த மிஷினுக்குள்ள விட்டு கையவே இழந்து அந்த குழந்தைய காப்பாத்துறான். அதுக்குள்ள சைட்ல இருந்த இன்னொரு குழந்தை இறங்கி அதோட ஷிப்ட் டைம் வந்துருச்சோ என்னவாங்க, அது அது வாட்டுக்கு அந்த இன்ஜினோட இதயம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க அந்த குழந்தை. நம்ம ஹீரோ போகாத போகாதன்னு கத்துறான். பட் டெய்லி செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு 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 ஒரு ரோபோட் மாதிரி மாறி போய் அந்த மிஷினுக்குள்ள போயிட்டான். அவ்வளவுதான், அங்கேயும் உட்காந்து அந்த கருவிகள் எடுக்கிறதா அவனோட வேலை. இது தவிர்க்க முடியாது, இவங்களை காப்பாத்தவும் முடியாது அப்படின்னு முதலாளி சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோ கேக்குற மாதிரி தெரியலங்க. அதுக்குள்ள வெளி நடந்த சரணியில அந்த மேனேஜரோட கழுத்தை வெட்டி அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி போட்டு கோரியன் கொன்னுறான். ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட தீப்பட்டி கொடுத்து எப்படியாவது அந்த சைடு டோரை வெடிக்க வச்சிரு, இதுக்கு அப்புறமா இந்த ட்ரெயின்ல நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சைடு டோரை வெடிக்க வைக்கிறதுக்காக அந்த வெடிமருந்து இருக்கும் இல்லையா, போதை பொருட்கள் எல்லாத்தையும் கட்டி சேர்த்து வச்சு அதுல தீய கொர்த்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. பொண்ணு ஓடுறான், அப்ப பின்னாடியே ஓடுறான். அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆண்டியோட குழந்தைய தூக்கிடுறாரு. இப்ப பாம் வெடிக்க போகுது. குழந்தைகளை காப்பாத்தணுமே சொல்லி அந்த குழந்தை நம்ம கொரியனோட பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் நடுவுல நிக்க நம்ம ஹீரோவும் அந்த கொரியன் தகப்பனும் ஓடி போய் அந்த குழந்தைகளை ஒரு அரண் மாதிரி இருந்து காப்பாத்தி அந்த பாம் வெடிக்கும் போது அந்த போர்ஸ இவங்க தாங்கிக்கிறாங்க. தங்கள் ரெண்டு பேரோட உசுர கொடுத்து நடுவுல அனுச்சு அந்த ரெண்டு குழந்தைகளை காப்பாத்துறாங்க. எப்பே ஏற்பட்ட தியாகம் யோசிச்சு பாருங்க. கைய வெட்டுறது கூட யோசிச்சு நம்ம ஹீரோ தான் உசுரையே தெரிஞ்சு அந்த பேரதிர்ச்சியை தாங்க முடியாம பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க அப்படியே இந்த படம் இந்த இடத்துல முடியுது. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம்.